காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் நிதி உதவி திட்டத்தில் போலியாக பதிவு செய்த பயனாளிகள் 2821 பேரிடம் வேளாண் அதிகாரிகள் 28 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்தனர். விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு கடந்த 2018 கொண்டுவரப்பட்ட கிசான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு தலா 6000 ரூபாய் என 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சில தளர்வுகளை மத்திய அரசு வழங்கிய நிலையில் இதனை பயன்படுத்தி தனியார் கணினி மையங்கள் மூலம் ஏராளமானோர் போலியாக பயன்பெற்றதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய்த்துறை, வேளாண் துறை, காவல்துறையின் இணைந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் தகுதியில்லாத பிற மாவட்டங்களைச் சேர்ந்த 2821 பேர் போலி ஆவணங்களை கொண்டு திட்டத்தில் பயன்பெற்றது தெரியவந்தது. போலி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வங்கி உதவி மூலம் இதுவரை சுமார் 28 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்துள்ள நிலையில் மேலும் 30 லட்சத்திற்கு அதிகமாக பணம் பறிமுதல் செய்யக்கூடும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.